நீ இருக்கிறியே ஒல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா, மஜாவாயி நிக்கிறியே பஞ்சு மிட்டாயா. நான் அவர் மேல உசுரா வச்சிருக்கேன், அது அவராண்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. சோஜாவா படுத்துக்குவேன், ஓமடி இல்ல சாஞ்சு, சும்மா வாட்டமா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட் மூஞ்சி. நீ ஏன் இப்ப பாரு மொட்டை தலையாவே இருக்க, ஸ்டைல் காஞ்சி, என் மனசு ஒசுப்பிரிய நீ மீன போல அஞ்சி. என்ன ஈஸ்வரி, இவன் தான் அந்த குலகாரனா? ஆமாத்தே, கண்டிப்பா இவன் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி ஈஸ்வரி, இவனை நீ பிடிக்கணும், இவனுக்கான தண்டனையை நீ வாங்கி கொடுக்கணும், இவனை ஜெயில போடு. அப்பதான் பாவம் நம்ம அழகோட மனசுல இருக்கிற பயம் அவனை விட்டு போகும், அவனுக்கு ஒரு தைரியமும் வரும், ஓ மேல ஒரு நம்பிக்கையும் வரும். கண்டிப்பாத்த, அவனை நான் விடவே மாட்டேன். மேடம், வாங்க சார், உள்ள வாங்க. எனிதிங் இம்பார்ட்டன்ட் சார்? எஸ் மேடம், ராஜஸ்தான் போலீஸ் நம்ம கேட்ட டீடைல்ஸ் எல்லாம் விசாரிச்சு இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சிருக்காங்க மேடம். என்ன இன்ஃபர்மேஷன் சார்? மேடம், அந்த பிளாக்மெயிலரோட பேரு பகதூர் பேர்ல இருந்தது இல்ல மேடம், அந்த பகதூர் இப்ப உயிரோடே இல்ல மேடம். இறந்து போன அவனோட அட்ரஸை வச்சுதான் மனோஜன்றவன் தான் நிறைய சிம் கார்டு ஒரே ஐடியில வாங்கியிருக்கான் மேடம். அந்த மனோஜோட சென்னை அட்ரஸ் கிடைச்சதா? கிடைச்சிச்சு மேடம். வெரி குட். அத்தை, இவன் தான் நாம தேடிட்டு இருக்கிற மனோஜ், இவன் தான் நம்ம இன்ஸ்பெக்டர் சாரையும் கொன்னவன். பாருங்க, நம்ம டீம் ரெடி ஆகி வாங்க, இமீடியட்டா போய் இவனை அரெஸ்ட் பண்ணுவோம். மனோஜ், இந்த செகண்ட்ல இருந்து நம்ம பிரிய போறோம், ஆனா அதுக்காக நீ கவலைப்படாத, இந்த பிரிவு ஜஸ்ட் டெம்பரவரி தான். சரிம்மா, நான் ஜெயிலுக்கு போறதுல பத்தி கவலைப்படலம்மா, ஆனா நீங்க இங்க ஜாக்கிரதையா இருங்க. சரி மனோஜ், நான் இறங்கட்டுமா? சரிம்மா. மனோஜ், உன்னை எவ்வளவு சீக்கிரம் ஜாமீன்ல வெளியில எடுக்க முடியுமோ நான் எடுத்துருவேன். தி பெஸ்ட் லாயரை வச்சு நான் எல்லா வேலையும் முடிச்சிருவேன். சரிம்மா. எனக்கு தெரியல சின்னையா, பத்மா. அத்தை, யாரு தேவங்க? அம்மா, அவங்க வாசல்லயே நிக்கிறாங்க, நீ எதுவுமே சொல்லாம நிக்கிறியம்மா.
அவங்க யாருமா? அண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? அண்ணி பத்மாவதி என் பெரியப்பாவோட பொண்ணு. நான் உள்ள வரலாமா வசுந்தரா? பழைய கோவத்தோட என்னை எதிரியா நினைச்சு பார்க்க வந்திருக்கியா? இல்ல அது எல்லாத்தையும் மறந்துட்டு தங்கச்சி மேல பாசத்தோட வந்திருக்கியா? உன் பாசக்கார அக்காவாதான் நான் வந்திருக்கேன். நான் உள்ள வரலாமா? உள்ள வா. உன்னை பார்த்து எத்தனை வருஷமாச்சு வசுந்தரா? வசுந்தரா, நான் பழசையெல்லாம் சுத்தமா மறந்துட்டேன். உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. அப்ப கூட எனக்கு உன் மேல வருத்தம் தான் இருந்துச்சு. இப்ப அந்த வருத்தம் கூட மாறி போயிடுச்சு. காலம் எல்லாத்தையும் மறக்கடிச்சிருச்சு. அன்னைக்கு உன் காதலை ஏத்துக்காம சித்தப்பா கோவப்பட்டாரு. அதுல நியாயம் இருந்ததா எனக்கு அப்ப தோணுச்சு. ஆனா இப்ப அத நினைச்சா எனக்கே வெக்கமா இருக்க. நான் இப்ப வந்ததே உன்கிட்டயும் உன் ஃபேமிலி கிட்டயும் மன்னிப்பு கேட்கலானதா. ஐயோ, நான் செஞ்ச தப்ப மன்னிச்சுக்கோமா? இல்ல இல்ல, என்னது பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்ட? நீ இவ்வளவு தூரம் மனசு மாறி என்ன தேடி என் வீட்டுக்கு வந்ததே எனக்கு என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. பழசெல்லாம் விட்டுடு, அது எதுக்கு? சரியா விடு. இல்ல வசுந்தரா, நான் உன்கிட்டயும் உன் ஃபேமிலி எல்லார்கிட்டயும் மனசார நான் கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும்.